அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக இந்த இசை வெளியீட்டு விழா காமராஜ் அரங்கத்தில் நடத்த போகிறோம்னு சொல்லி நண்பர் சக்திவேல் தயாரிப்பாளர் அவர்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களும் ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமே ஒரு சத்தியம் தியேட்டரில் தான், அங்கே கெப்பாசிட்டி வந்து ஒரு 800 கெப்பாசிட்டி தான் இப்போது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1600 பேர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னு சொன்னால் எப்படி அதுக்கு உங்களால் வந்து கூட்டத்தை கூட்ட முடியும்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், எனக்கு அதிகமாக நண்பர்களும் சொந்தக்காரங்க நிறைய இருக்கு, கண்டிப்பாக வந்து அந்த ஹாலை நிரப்புவார். இவ்வளோ பெரிய ஹாலை இவ்வளோ சின்ன ஹால் ஆக்கின பெருமை வந்து சக்திவேலு தான் பேசுவார். காரணம் அந்த உறுதி, அவர் மனதில் வந்து இந்த உறுதி வந்து நிச்சயம் என்னால் கிராண்டாக பண்ண முடியும்னு சொல்லி இன்றைய சூழ்நிலையில் ஒரு தயாரிப்பாளர் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ கிராண்டாக அதை சிரிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அது சக்திவேல் போன்ற பெருந்தன்மையானவர்கள் பண்பாளர்களாகவே முடியும். இந்த படத்தினுடைய தலைப்பு அது டைரக்டருடைய யோசனையாக என்னன்னு தெரியல. அருமையான ஒரு ஆரம்பத்தில் எல்லாமே நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்போது பதிவு செய்யும்போது நான் சந்தேகப்பட்டுனா இப்படி ஒரு டைட்டில் என்ன இது, ஒரு கேலியாக இருக்குமே, மாங்கான்னு வைக்கிறீங்களேன்னு சொல்லி. ஆனால் இப்போது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொல்லி வரும்போது அந்த தலைப்பு வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம், மக்கள் இருந்து நம்ம டைரக்டர் வந்து கேமராமேன்லேருந்து அவங்களுக்குள்ளேயும் சரி, பொதுவாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் சொல்லி இந்த படத்துக்கு வர சொல்ல சொல்லுவோம், எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஈஸியாக எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்புன்னு சொன்னால் உண்மையிலே அதுக்கு இந்த தலைப்பு எழுதுவதற்காகவே டைரக்டர் நான் மனசார நான் பாராட்டுறேன். முக்கியமாக என்னுடைய இசையமைப்பாளரும் பிரேம்ஜி பற்றி சொல்லி ஆகணும். கங்கைமரன் அவர்கள் எப்படி ஒரு எங்கே அவர் இருந்தாலும் சரி கலகலப்பாக இருக்கும், ஆனால் எங்கேயாவது ஒரு சிரிப்பு இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் அங்கே எங்கேயாவது ஒரு கங்கைமரன் இருப்பாரன் தான் சொல்லணும். அந்த ஒரு இதுதான் அவங்களுடைய வெங்கட் பிரபுவாக இருந்தாலும் சரி பிரேம்ஜியாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பிக்குள்ளே எவ்வளோ பாசமுள்ள இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்க்கக்கூடியவர்களே அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். விட்டு கொடுக்காம அவர் எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் சொந்த தம்பியாக இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விடாமல் வந்து இந்த நட்பு, அதாவது வந்து இந்த பாசத்தை காட்டக்கூடிய ஒரு சகோதரர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் அது வெங்கட் பிரபு வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. போக இந்த படத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு கோரியோகிராஃபி, மியூசிக்கு, முக்கியமாக செல்வானுடைய கேமரா அற்புதமான டெக்னிக்கலாக வந்து கலர் கரெக்ஷன்லேருந்து எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக இந்த படத்துக்கு ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிறது முக்கியமாக பாட்டு, ரெண்டாவது காமெடி. இந்த ரெண்டுமே இருந்தாலும் படம் நிச்சயம் சக்ஸஸ் ஆன்றதில் இந்த ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதில் மறவே கிடையாது. அதுவும் இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து அவ்வளோ பிரதானமாக சவுண்ட்லேருந்து எல்லாமே டிஜிட்டல் ஸ்க்ரீனிங்கில் வந்து அழகாக இன்றைக்கி மக்கள் வந்து வெளியிலே போய் சொல்லக்கூடிய அளவுக்கு, மவுத் பப்ளிசிட்டி வரக்கூடிய அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. நிச்சயம் இது ஒரு மாபெரும் வெற்றி பெறுமா அமைன்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போது பொதுவாக சினிமாவில் வந்து கடைசி நேரத்தில் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்டில் லேபில் நீங்கள் பார்க்கும்போது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், இல்லை ஒரு ஏரியா மதுரை ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டெலிவரி எடுக்கலை, இல்லை கோயம்புத்தூர் ஏரியா எடுக்கலை, இல்லை அவர் பணம் கொண்டு வரல, இது இப்படி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஃபைனான்சர் வந்து லெட்டர் கிளியர் பண்ணலன்னு சொல்லி இதெல்லாம் முன்ன இருந்தது. ஆனால் இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னால் கடைசி நேரத்தில் என்ன பிரச்சனை வரும், எங்கிருந்து வரும்னு சொல்லியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. முக்கியமாக இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு தலைப்புக்கு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க, ஒரு கதைன்னு சொன்னால் அந்த கதை வந்து மூல கதை வந்து மூல வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எதுக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தை அணுகுன்றதே ஒரு வகைமுறை இல்லாமல் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இந்த சினிமாவுக்கு எப்படியாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இமேஜின் பண்ணி பாருங்கள், 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் இன்றைக்கி கேஸ் வந்து வரும்போது
அந்த தயாரிப்பாளர் நிலைமை, அந்த திரையரங்கு உரிமையாளர்கள், அது நம்பிக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட டெக்கு, எத்தனை பேருடைய உழைப்பு பணம் முதலீடுகள்லாம் அதில் இருக்குன்றது சிந்திக்காம ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஒரு இனத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு ஜாதி சமாஜம் அப்புறம் தலைப்பு என்ன எந்த பற்றி மல்லி தலைப்பு எத்தனை பலவிதமான கேஸுகள் வந்து பல கோட்டுகளில் இன்னைக்கு வந்து இது சர்வசாதாரணமாக இன்னைக்கு எந்த படம் வந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் ஒட்டுமொத்த அமைப்புகள் வந்து ஒன்று சேர்ந்து போராடுவோம்னு சொல்லி நேற்று செய்தி கொடுக்குறாங்க. ஒன்று சேர்ந்து போராடுறதுல வந்து இதுக்கு விடுவுகால இல்லை என்பது என்ற கருத்து. அதுக்கு ஒன்றே ஒன்று, உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கிட்ட எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எப்படி ஒரு மணி சூட்டு போட்டாலும் ஒரு கோடி ரூபாய் நான் கடன் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தொகையை நான் டெபாசிட் பண்ணணும். ஸோ பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறவங்க அந்த படத்தை வந்து வேல்யூவேஷன் எவ்வளோன்னு சொல்லும் போதுக்கு அதுக்கு குறைந்தபட்சம் இத்தனை லட்சங்கள் டெபாசிட் பண்ணிட்டு தான் அதை சூட் ஃபைல் பண்ணணுன்ற ஒரு உத்தரவாதம் வந்து உயர் நீதிமன்றம் அளித்தால் எல்லாருக்குமே ஒரு ஒழுக்கத்துக்கு ஏன்னா தேவையில்லாத ஜனநாயக நாட்டில் வந்து கேஸ் போட வேண்டாமல் நாங்கள் சொல்லலை. தாராளமாக எல்லாருக்கும் உரிமை இருக்கு, நீங்கள் யார் வேணுமானாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். ஸோ இவ்வளோ இத்தனை கோடிகள் முதலீடு போடும்போது பல லட்சங்கள் நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் அதை சூட் ஃபைல் பண்ணுங்க, வாதாடுங்க, நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சுட்டு அந்த படம் அதுக்கான நியாயத்தை நீங்கள் வந்து நீதிமன்றம் கொடுக்கலாமே தவிர எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்தை வந்து போய் படத்தை கடைசி நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறது இது நாகரிகமான இது இல்லை. இது நிச்சயம் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தலைமை நீதிபதிக்கு நம்ம வேண்டுகோள் விடணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக சொல்லி இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி கூட விடப்படுகிறேன். வணக்கம். நன்றி சார். படைப்புகளை கொடுத்த ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்திய இயக்குனர் திரு வி சேகர் அவர்களை பேச அழைக்கிறேன். விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குநர்களே, கலைஞர்களே, அரசியல் துறையைச் சேர்ந்த நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து புகழ் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கு. சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட இந்தி சினிமாவை விட தமிழ் சினிமா வந்து இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குன்னு பேசியிருக்கார். ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ரோட்ல வந்து வண்டிகள் அதிகமாகி டிராபிக் வந்து சிக்னல் இல்லை, போலீஸ்கார் இல்லைன்னா என்ன வரும், டிராபிக் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி சூழ்நிலையும் ஒரு பக்கம் இங்க நடந்துட்டு இருக்குது. அதுதான் வந்து நண்பர் கே ஆர் அவர்கள் அழகாக சுட்டி காமிச்சார். அவர் வந்து திரைப்பட துறையில் வந்து நல்ல பல தொழிற்சங்க தலைவராக அனுபவம் உள்ளவர். இப்போ ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆகலை, அது தள்ளி போகும்போது எவ்வளோ நஷ்டம்ன்றதை உணர்ந்தவர். அதனால ஒரு சட்ட ஆலோசனையும் கொடுத்தார், ஒரு அற்புதமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய தயாரிப்பு சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்கள இதை வந்து இந்த ஆலோசனை எடுத்துக்கணும், நல்ல ஆலோசனை. ஒருத்தருக்கு பணம் வரலன்னா கேஸ் போடுறது தப்பு இல்லை, ஆனால் ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வரலன்றதுக்காக 50 கோடி ரூபாய் படத்தை நீத்திவிட்டீங்கன்னா மறுபடி திரும்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண அந்த 50 கோடி வராது. அதனால அது கிளைம் பண்ணவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னா அந்த படத்துக்கு உண்டான டெபாசிட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணாதான் அந்த பொறுப்பு உணர்ச்சி இருக்கும். நிறுத்துறது எளியது, திரும்ப மறுபடியும் அதை வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான படம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு படம் வருதுன்னு சொல்லி ரெண்டு தடவை நின்று போச்சுன்னா திரும்ப வந்தால் பார்க்க மாட்டாங்க ஜனங்க. அந்த பொறுப்பு உணர்ச்சியை தான் வந்து கே ஆர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பு சங்கத்துக்கு தானு சார் தலைமையில வந்து இங்க ஒரு டீம் வந்து வந்திருக்கு, அதுல நானும் ஒருத்தர் கபடி மெம்பர்ல இருக்கேன். இயக்குநர் சங்கத்தில் இருக்கன்றது வேற, அதை விட தயாரிப்பு சங்கம்ன்றது ஒரு பெரிய சங்கம், பணம் போட்டு படம் எடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பணக்காரர்களுடைய சங்கம். அந்த சங்கம் ரொம்ப பொறுப்பானது, அது நல்லா இருந்தாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இந்த தடவை ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது தயாரிப்பாளர் சங்கத்தில். இப்போ எப்படி காவேரி பிரச்சனையில குறுக்க அணை கட்டக்கூடாதுன்றதுக்காக
தமிழகத்துல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து எல்லா கட்சியும் எம்பியும் போய் பிரதமரை பார்த்திருக்காங்க. அத பத்திரிகையிலயோ டிவிலயோ எப்படி போடுறாங்கன்னா சரித்திரத்திலேயே எல்லாரும் ஒன்னா போய் மனு கொடுத்தது இப்பதான் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடியே சினிமாவில் நாங்கள் செஞ்சுட்டோம். யாரு நம்ம கேர் யார் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம். போன தடவை தேர்தல் நடக்கும்போது இண்டஸ்ட்ரியுடைய நலன் கருதி சினிமா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. இதுல போட்டி கீட்டி போட்டுக்கிட்டு அனாவசியமா பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு நன்மை செய்ய முடியாம போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்க இங்க இருக்கக்கூடிய தானுசார் தலைமையில் இருக்கக்கூடிய அணி கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க கேஆர் சார் வந்து பெருந்தன்மையோட இந்த தேர்தலில் விட்டு கொடுத்து போட்டிய அனாவசிய போட்டிய குறைச்சு இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த ஆலோசனை குழுவிலேயே வந்து கேஆர் இருக்கார். பாருங்க அதாவது எதிர்த்து போட்டி இட்ட பல காலம் போட்டியிட்ட அவரையும் சேர்த்து அரவணைச்சுக்கு போற இப்ப டீம் இப்ப இருக்கு. அதே போல கேஆர் அவர்களும் அவர் இண்டஸ்ட்ரி நன்மைக்காக எதிர்க்க உட்கார்ந்தாலும் சரி ஆப்போசிட்ல உட்கார்ந்தாலும் தன் கருத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இப்ப சினிமாவில் வந்திருக்கு. இது வந்து ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா சினிமா பழையபடி ஏவிஎம் ஜெமினி பிரசாத் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்பு கண்ணு முன்னாடி தெரியுது. சினிமா நல்லா இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் மட்டும் வந்துட்டா இதுலதான் வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் நம்ம பண்ண முடியும். நான்லாம் வந்து சாதாரண கார்பரேஷன்ல மலேரியா தொழிலாளியா இருந்தேன். நான் 18 படம் எடுத்து திருவள்ளூர் கலைக்கூடம் வந்து இன்னைக்கு வந்து 4 பேருக்கு தெரிகிறேன்னா இந்த சினிமா தான். சினிமாவில் இல்லாம நான் என்னதான் 100 கோடி வச்சிருந்தாலும் யாருக்கு தெரிய போகுது? அற்புதமான சினிமா. இந்த சினிமாவுக்கு வந்து சக்திவேல் சார் வந்து முதல் ஒழிஞ்சிருக்கிறாரு. மகிழ்ச்சி நல்ல இனிமையானவர். ஒரு தடவை 2 தடவை பழகினாவே ரொம்ப நாள் பழகின ஒரு பழக்கம் ஏற்பட்டு போகுது. அப்படி அப்பாசமா பழகிறாரு அவர் படம் எடுத்திருக்கிறாரு. நான் இங்க கேஆர் சொன்ன மாதிரிதான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கே படத்துக்கே வந்து 100-200 பேர் கூட வரமாட்டாங்க. ஆனா அவர் ஃபங்க்ஷனுக்கு அவர் கூப்பிட்டுக்கிற ஆட்கள் நண்பர்கள் மேடையில் இருக்கிறவங்களும் பார்க்கும்பொழுது அவர் வந்து நிறைய நண்பர்கள் வட்டத்தை வச்சிருக்கிறாரு. நிச்சயமா அவர் தொடர்ந்து பெரிய புடிசரா வருவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மை உள்ள மனிதர்கள் வரும்பொழுது சினிமா ஆரோக்கியமா இருக்கும். சினிமாவில் வந்து திறமசாலியும் வரணும், நல்ல மனிதர்களும் வரணும். திறமசாலிகள் கூட சில நேரங்களில் ஒன்று குறைஞ்சி போயிடலாம், ஆனால் நல்ல மனிதர்கள் அதிகமாக சினிமாவுக்கு வரும்போது தான் ஆரோக்கியமான சினிமா இருக்கும். அதாவது எதிரி எடுத்த படம் கூட நல்லா இருந்தா அதை கைத்தட்டி வரவேற்கிற மனப்பான்மை உள்ளவன் தான் நல்லவன். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் வரணும். நிச்சயமா சக்திவேல் அவர்கள் எல்லாரையும் ரசிக்கக்கூடிய மனிதன். இதில் பிரேம்ஜி பற்றி நான் சொல்லணும். இதில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அது வந்து பாடலாசிரியர்களாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும் என்னுடைய படங்களை வேலை செஞ்சவங்க தான். இருந்தாலும் அந்த பிரேம்ஜி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க அப்பா கங்கையமரன் அவர்கள் வந்து என்னுடைய முதல் படத்தினுடைய இசை. பலர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதாவது சினிமாவுக்கு அப்பால பழகிற வாய்ப்பு எனக்கு டைரக்டர் பி லிலின் இருக்கார் இல்லையா, எடிட்டர், அவர் மூலியமா கிடைச்சது. அவங்க நம்ம அண்ணன் இல்ல கம்யூனிஸ்ட் பாஸ்கர் இல்ல கம்யூனிஸ்ட். நான் ஒரு தடவை ஜெயகாந்தன் சாரோட மீட்டிங்ல கலந்துகிட்டேன். அப்ப வந்து பாவலர் சாருடைய ஒரு பிறந்த நாள். அப்ப அவர் சொன்னாரு பாவலர் வரதராசன் என்கிற கம்யூனிஸ்ட் உருவாக்கிய குழந்தைகள் தான் இவர்கள் சொல்லி இளையராஜாவிலிருந்து எல்லாரையுமே அறிவுறுத்தினார். சொல்லும்போது பாவலர் வரதராசன் இல்லை என்றால் இவர்கள் யாருமே இல்லைன்னு கொஞ்சம் வேகமா உரிமை எடுத்துக்கிட்டு பேசினார். இன்னும் இப்படி பேசுறாரு ஏன்னா இளையராஜா சார் எவ்வளவு உச்சத்தில் இருக்கான்னு தெரியும், அமர் சார் எவ்வளவு பாடல்கள் எழுதிருக்கிறான்னு தெரியும். அவங்க குடும்பம் வந்து 40 ஆண்டுகள் சினிமாவை கையில் வைத்திருந்தது. இந்த 40 ஆண்டு தமிழ் சினிமாவை இளையராஜாவோ கங்கையமரனோ அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை இல்லாம வரலாறு எழுத முடியாது. இளையராஜா தான் இளையராஜா அண்டு அவங்க ஃபேமிலி இது அண்ணன் தம்பிகள் தான் சினிமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து டேட் கொடுத்து மியூசிக் பூஜை போட்டாச்சுன்னா படம் ரிலீஸ்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி நாம பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா வரதராசன் சார் சொல்ற இவர் சொல்றாரு ஜெயகாந்தன் சாரு பாவலர் வரதராசன் இல்லைன்னா இந்த ஃபேமிலி இல்லைன்னு. காரணம் என்ன, அவர் வந்து ஊர் ஊரா போய் ஆயிரக்கணக்கான மேடைகள்ல சாதாரண மேடைகள்ல பப்ளிக்ல வந்து பாடி இசையமைச்சு வந்த பாடல்கள் தான் மிகப்பெரிய பாடல்கள். அங்க கூட ஒரு பாடலை பாடி காமிச்சாங்க, பாட்டெரிய படிப்பெரிய பள்ளிக்கூடம் போயாரு அந்த பாட்டு.